எல்லோருக்கும் வணக்கம். லீஸ் குத்தகைக்கு கடையோ வீடோ போகும்பொழுது என்ன மாதிரியான விஷயங்களை கண்டிப்பாக நினைவில் வச்சுக்கணும், என்ன மாதிரியான பிரச்சனைகள் உங்களுக்கு வரலாம், அவற்றிலிருந்து எப்படி உங்களை காப்பாற்றிக் கொள்வது, இது மாதிரியான எல்லா விஷயங்களுக்கும் ஒரு ஃபுல் டீட்டெயில்டு வீடியோவாக இந்த வீடியோ இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அனைத்து கேள்விகளுக்கும் பதில் கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாடகை வீட்டில் வாழற எல்லோருக்கும் ஒரு நீண்ட நாள் கனவு சொந்த வீடு வாங்குவது. இந்த ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிற அந்த டிரான்சாக்ஷன் பீரியடு தாங்க லீஸுக்கு போகிறது. லீஸுக்கு போனால் என்ன லாபம்? மாதம் மாதம் வாடகை கொடுக்க பற்றி யோசிக்க வேண்டாம். 11 மாதத்துக்கு ஒரு முறை வீடு மாற்றுறதை பற்றி யோசிக்க வேண்டாம். உங்களுடைய பணம் உங்கள்கிட்டயே இருக்கும். திரும்ப போகும்பொழுது உங்கள் பணம் அப்படியே உங்களுக்கு திரும்ப நிச்சயம் கிடைக்கும். பெரும்பாலும் ரெசிடென்ட் இல்லை ஃபேமிலி யூஸுக்கு 11 மாதத்துலேருந்து 3 வருஷம் வரை அக்ரிமெண்ட் லீஸ் பண்ணுவாங்க. இதே கமர்ஷியல் பர்பஸ்னால் 3 மாதங்கள், 6 மாதங்கள், ஏன் 1 வருஷம், இது மாதிரியான காலகட்டங்களுக்கு சிறு காலகட்டங்களுக்கு அக்ரிமெண்ட் போடவும் வாய்ப்பு இருக்குது. முதல் முக்கியமான விஷயம், நீங்கள் எந்த இடத்துக்கு லீஸ் அக்ரிமெண்ட் பண்ண போகிறீங்களோ அந்த லேண்ட் ஓனர் யாருன்றத கட்டாயம் நீங்கள் தெரிஞ்சிக்க வேணும். அதை எப்படி தெரிஞ்சுக்கலாம்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா ஈஸியாக பண்ண முடியும். அந்த இடத்துடைய இபி பில் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த லேண்ட் ஓனருடைய பேர் அந்த இபி பில்லில் கண்டிப்பாக இருக்கும். பல இடங்களில் டேக்ஸ் பர்பஸ்க்காக குடும்ப தலைவிகள் பேரில் இடங்கள் வாங்கப்படுவது சகஜம். அதனால் நீங்கள் அக்ரிமெண்ட் போகிறதுக்கு முன்னாடி லேண்ட் ஓனர் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அக்ரிமெண்ட் போகிறது ரொம்பவே நல்லது. அடுத்ததாக உங்களுடைய ஒப்பந்த தொகை சின்னதோ பெருசோ, 50,000, 1,00,000, 2,00,000, 10,00,000, ஏன் 50,00,000 கூட இருக்கலாம், எவ்வளோ தொகையாக இருந்தாலும் அக்ரிமெண்ட் செய்வது கட்டாயம். வாய்மொழி ஒப்பந்தம் செல்லுபடியாகாது. சட்ட ரீதியாக வாய்மொழி ஒப்பந்தம் ஏற்றுக்கொள்ள மாட்டாது. அதே போல் உங்களுடைய குத்தகத் தொகை 2 லட்சத்துக்கு மேலே இருந்தால் கட்டாயம் லீகல் டிரான்சாக்ஷன் பண்ண வேண்டும். மேபி அது என்இஎஃப்டியாக இருக்கலாம், இல்லை செக்காக இருக்கலாம், கண்டிப்பாக நீங்கள் லீகல் டிரான்சாக்ஷன் தான் பண்ண வேண்டும். மறக்காமல் உங்கள் லீகல் டிரான்சாக்ஷன் பண்ணும் பொழுது அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டோடைய நம்பர்ஸை உங்களுடைய லீகல் அக்ரிமெண்ட்டில் மறக்காமல் மென்ஷன் பண்ணுறது ரொம்பவே முக்கியம். கூடுதலாக ஒருவேளை நீங்கள் செக்கு கொடுத்துருந்தீங்கன்னா அந்த செக்கோடைய காப்பி ஒரு காப்பி ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு உங்கள் பாஸ்புக்கில் அந்த செக் கிளியரான அதே பாஸ்புக் பிரிண்ட்டையும் ஜெராக்ஸ் எடுத்து வைக்கிறது மிக மிக முக்கியம். ஏன்னா ஒருத்தர் உங்களுக்கு சொல்லலாம், நீங்கள் செக்கு கொடுத்தீங்க ஆனால் உங்கள் செக்கு பவுன்ஸ் ஆகிடுதுன்னு கூட சொல்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நீங்கள் அந்த பாஸ்புக் பிரிண்ட் வச்சுருந்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த தேதியில் உங்களுடைய செக் பாஸ் ஆகிருக்குன்னு உங்களால் நிரூபிக்க முடியும். ஸோ லீகலாக நீங்கள் அப்ரோச் பண்ண வேண்டிய காலகட்டம் வரும்பொழுது இது மாதிரியான தகவல்கள் உங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட்ஃபுல்லாக இருக்கும் என்பது நிச்சயம். இப்போ ஒரு சின்ன ரீகால், இந்த இடத்துல உங்களுக்கு லேண்ட் ஓனர் யாருன்னு தெரிஞ்சு போச்சு, எப்படி பேமெண்ட் லீகலாக பண்ணணும்னு தெரிஞ்சு போச்சு. அடுத்ததாக நீங்கள் எந்த ப்ராப்பர்ட்டியை லீஸ் பண்ண போகிறீங்களோ அந்த ப்ராப்பர்ட்டி மேலே எந்த விதமான ஃபினான்ஷியல் லோன்ஸும் இல்லைன்றதை நீங்கள் கிளியர் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. அது ரொம்ப பிரச்சனை இல்லைங்க, ஆனாலும் தெரிஞ்சிக்க வேண்டியது நல்லது. ஏன்னா நீங்கள் லீஸ் பண்ண போகிற அந்த ப்ராப்பர்ட்டி மேலே ஏதோ ஒரு லோன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். மேபி அந்த லோன்ஸை ரெகுலராக ஓனர் கட்டிக்கிட்டு இருக்கலாம். ஒருவேளை அந்த லோன்ஸ் கட்டாமல் போனால் அந்த இடம் ஜப்தியாக வாய்ப்புகள் அதிகம். சில வருடங்களுக்கு முன்னால் ஒரு ப்ராப்பர்ட்டி ஜப்தி செய்யப்படுவது சில ஆண்டுகளாகலாம், பல ஆண்டுகளாகலாம். ஆனால் தற்சமயம் ஏகப்பட்ட மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. ஸோ ஒரு ப்ராப்பர்ட்டி உதாரணத்துக்கு 6 மாதங்களுக்குள்ளாக சரியாக பணம் கட்டவில்லைன்னா ஜப்தியாகவும் வாய்ப்புகள் அதிகம். இது மாதிரியான சூழ்நிலைகளை உங்களை நீங்கள் எப்படி காப்பாற்றிக்கணுன்றதுக்காக நீங்கள் லீஸ் பண்ண போகிற ப்ராப்பர்ட்டி ஒருவேளை ஃபினான்ஷியல் லோன்ஸ் எடுக்கப்பட்டிருந்தால் அந்த பேங்கோட முறைப்படி நீங்கள் பர்மிஷன் வாங்கியிருந்தால் மட்டுமே உங்களை நீங்கள் காப்பாற்றிக்க முடியும். இப்படி பர்மிஷன் லெட்டர் முறைப்படி வாங்கிறதுனால உங்களுக்கு என்னென்ன லாபங்கள்ன்றதையும் இப்போ தெரிஞ்சுக்கலாம். உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு பேங்க்கில் முறைப்படி பர்மிஷன் லெட்டர் வாங்கியிருந்து அந்த ப்ராப்பர்ட்டி ஓனர் சரியாக ரீபேமெண்ட் பண்ணாத காலகட்டத்தில், ஒருவேளை அந்த பேங்க் அந்த ப்ராப்பர்ட்டியை ஜப்தி செய்ய டிசைட் பண்ணியிருக்கிற கட்டத்தில் உங்களுக்கான அந்த லிவிங் பீரியட், உதாரணத்துக்கு நீங்கள் 11 மாதம் அக்ரிமெண்ட்டில் இருக்கீங்க, 9 மாதத்தில் ஜப்தி பண்ண வேண்டிய காலகட்டம் வந்து போச்சு, இன்னும் 2 மாதங்கள் உங்களுக்காக அவங்க வெயிட் பண்ணுவாங்க, வெயிட் பண்ணி தான் அந்த ப்ராப்பர்ட்டியை ஜப்தி பண்ணுவாங்கன்றது கூடுதல் தகவல். இப்போது உங்களுடைய லிவிங் பீரியட் உங்களுக்கு சேஃப் ஆகிடுச்சு. இப்போது அடுத்ததாக உங்கள் மனசில் ஏற்படுற ஒரு கவலை, நான் லேண்ட் ஓனர்கிட்ட இவ்வளோ பணம் கொடுத்துருக்கேன்னு இந்த பணத்தை யார் எனக்கு கொடுப்பா, இந்த பணம் எனக்கு எப்படி கிடைக்கும்னு சொல்லிட்டு. இப்போ பேங்க் என்ன பண்ணுவாங்க, அந்த ப்ராப்பர்ட்டியை ஜப்தி செஞ்ச பிறகு அந்த ப்ராப்பர்ட்டி பொது ஏலத்தில் விடப்படும். ஏலத்தொகை முழுசாக கிடைச்சதுக்கு பிறகு
நீங்க சட்ட ரீதியா அணுகும் பொழுது மீதமுள்ள ஏலத்தொகையில உங்களுக்கான தொகையை பேங்க் கொடுக்க முடிவு செய்வாங்க. இருந்தாலும் நீங்கள் கொடுத்த முழு தொகை உங்களுக்கு திரும்ப கிடைக்குமான்னு உறுதியா சொல்ல முடியாது. மேலும் சில தகவல்கள். நண்பர் ஒருவர் ரொம்ப வருஷமா வாடகை வீட்டிலே வாழ்ந்துட்டு வந்தவர் எப்படியாவது சொந்த வீடு வாங்கிட மாட்டோமான்னு சொல்லிட்டு ரொம்ப நாளா ஏங்கிட்டு இருந்த ஒருத்தர் அவருடைய ரிட்டையர்மெண்ட்டும் வந்தாச்சு. ஆனால் அவருக்கு ரிட்டையர்மெண்ட்டில் கிடைச்ச ஃபண்டை வச்சு நிச்சயமாக அவரால் சொந்த வீடு வாங்க முடியாதுன்ற முடிவுக்கு வந்தவர் சரி ஏன் ஒரு வீடு நம்ம லீஸ் எடுத்து போகக்கூடாது அப்படின்னு ஒரு முடிவு பண்ணி அவர் வாழ்ந்த அதே ஏரியாவில் ஒரு வீடை லீஸுக்கு எடுத்தார். எல்லாம் சரியாக போயிட்டு இருந்தது. ஹவுஸ் ஓனர் கிரவுண்ட் ஃப்ளோரில் இருந்தாங்க, இவர் ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருந்தார். லைஃப் நல்லபடியாக போயிட்டு இருந்தது, ரொம்ப ஃப்ரெண்ட்லியாகவே இருந்தாங்க. திடீர்னு ஒரு நாள் ஒரு மூணு நாலு பேர் வந்துட்டு வீடை பார்க்க வந்திருக்காங்க. இவர் அதை பற்றி கேட்டிருக்காரு, என்ன யாரோ வந்திருக்காங்க வீடு பார்க்க வந்திருக்காங்கன்னு கேட்டதுக்கு, இல்லைங்க நாங்கள் ஒரு பேங்க்கில் லோன் எடுக்கிறதுக்காக பார்த்துக்கிட்டு இருக்கோம், அதான் ஒரு சின்ன கஷ்டமாக இருக்குது, உங்களுக்கு தான் தெரியும் இல்லையா, தம்பி மேலே படிக்கிறான், அவன் படிப்புக்காக கொஞ்சம் காசு தேவைப்படுது, அதான் பேங்க்கில் வந்து ஆஃபீஸர்ஸ் லோன் விஷயமாக பார்க்க வந்திருக்காங்கன்னு சொல்லி ஆயா கட்டிட்டாங்க. சில வாரங்களுக்கு பிறகு நண்பர் ஒரு முறை சொந்த ஊருக்கு குடும்பத்தோடு போயிட்டு திரும்ப வந்து பார்க்கும் பொழுது மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஹவுஸ் ஓனர் வீடு போட்டிருக்கு. அவரை ஃபோனில் பேசி கேட்கும் பொழுது இது மாதிரி நாங்களும் சொந்த ஊருக்கு ஒரு வேலையாக போயிருக்கோம், ஒரு ஒன் வீக்கில் வந்துடுவோன்னு சொல்லி ஆயா கட்டியிருக்கார். அடுத்த சில நாட்களிலே சிலர் நண்பரை அணுகி நாங்கள் தான் அந்த வீடை புதுசாக வாங்கியிருக்கோம், நீங்கள் எப்போ வீடை காலி பண்ண போகிறீங்கன்னு கேட்கவே நண்பருக்கு தூக்கி வாரி போட்டிருக்கு. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் உடனே ஹவுஸ் ஓனருக்கு ஃபோன் பண்ண ட்ரை பண்ணியிருக்காரு. ஹவுஸ் ஓனர் ஃபோன் ஸ்விட்ச்ட் ஆஃப். அதுக்கப்புறம் நண்பரால் ஹவுஸ் ஓனரை ரீச் பண்ணவே முடியல. எப்படியா இருந்தாலும் வீடு மெத்தில தான் இருக்குது, பொருட்கள் மெத்தில தானே இருக்குன்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணி பார்க்கும்பொழுது வீட்டில் எந்த பொருட்களும் இல்லைன்னு தெரிய வந்து ரொம்பவே பதறி போயிருக்காரு. இடத்த வாங்கினவங்க அரசியல் பலம் பெற்றவங்கன்றதுனால நண்பரால் அவங்கள எதுவுமே பண்ண முடியல. கடைசியில் வேற வழி இல்லாமல் அந்த வீட்டை காலி பண்ண வேண்டிய கட்டாயத்தில் வந்துட்டார். காலி பண்ணியும் அவருடைய பணமும் அவருக்கு கிடைக்கலன்றது தான் வருத்தத்துக்குரிய விஷயம். நண்பர்களே, இந்த கதையில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது எந்த அளவுக்கு நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களை நீங்கள் சேஃபாக பார்த்துக்க முடியும். என்ன நண்பர்களே, இந்த தகவல் உங்களுக்கு நிச்சயமாக பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் ரெகுலராக கொடுக்குற அப்டேட்ஸ் உங்களுக்கு கரெக்டான டைமுக்கு கிடைக்கும். மீண்டும் வேற ஒரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் பிரியமுடன் ஆண்டனி.